தளபதி விஜய் சார் நடிக்கிறத நின்று வேடிக்கை பார்க்கும் நடிகர் சூர்யாவோட ரேரான புகைப்படம் சமூக இதழங்களில் வெளியாகி காட்டுத்தை போல பரவி வந்துட்டு இருக்கு. இதை பத்தி பாக்குறதுக்கு முன்பு காதல்ல விழுந்திருக்கும் விஜய் தேவர்கொண்டா, அடுத்து பிரபாஸ் ஒரு ஆதிபுருஷ் படத்துல கமிட் ஆயிருக்கும் முக்கிய நடிகை குறித்தும் சில தகவல்கள் வெளியாகிருக்கு. இதை பத்தி கொஞ்சம் பணம் பார்த்துருவோம். தெலுங்கு சினிமாவில் வெளியான அர்ஜுன் ரெட்டி படம் மூலமா ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் விஜய் தேவர்கொண்டா. அதுக்கப்புறம் இவர் கீதா கோவிந்தம், டாக்ஸி வாலா, நோட்டா, டியர் கமரெட்னு பல படங்கள் நடிச்சு வெற்றி நாயகனா வளம் வந்துட்டு இருக்காரு. இப்ப அவரு பாலிவுட் படங்களையும் நடிச்சு வந்துட்டு இருக்காரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜய் தேவர்கொண்டா அவ்வப்போது காதல் சர்ச்சைகளையும் சிக்குவாரு. ஏற்கனவே நடிகர் ரஷ்மிக்கு மந்தனாவை நடிகர் விஜய் தேவர்கொண்டா காதலிக்கிறதா பரபரப்பா பேசப்பட்டுச்சு. ஆனா இது குறித்து விஜய் தேவர்கொண்டாவும் ரஷ்மிக்கு மந்தனாவும் மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில பிரபல நடிகரோட மகளை விஜய் தேவர்கொண்டா காதலிச்சு வந்துட்டு இருக்கிறதா தகவலுடைய இருக்கு. குறிப்பா இந்திய நடிகரான சயீப் அலிகான் மகளும் நடிகையுமான சாரா அலிகான் தான் விஜய் தேவர்கொண்டா காதலிச்சு வந்துட்டு இருக்காராம். அது மட்டும் இல்லாம விஜய் தேவர்கொண்டா உடன் நெருக்கம் எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தையும் நடிகை சாரா அலிகான் ரீசெண்டா ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே நடிகை சாரா அலிகான் வந்துட்டு மறைந்த நடிகர் சுசாந்த் சிங் மற்றும் ஹிந்தி நடிகர் கார்த்திக் ஆரியனை காதலிச்சுட்டு கடைசியில் கழட்டி விட்டுட்டாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் ஆதிபுருஷ் படத்துல சீதையா யார் நடிக்கிறாங்க அப்படின்றது குறித்த தகவல் இப்போ விலகிருக்கு. பாகுபலி படம் மூலமா உலக சினிமாவில் பிரபலமான நடிகர் பிரபாஸ் அடுத்ததா ஆதிபுருஷ் அப்படின்ற படத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. ஆதிபுருஷ் படம் நடிகர் பிரபாஸுக்கு 21வது படம். 3D தொழில்நுட்பத்தில் இந்த படம் உருவாகி வந்துட்டு இருக்கு. ஹிந்தி மற்றும் தெலுங்கு மொழிகளை தயாராகும் இந்த படத்தை தமிழ், மலையாளம், கன்னடம் போன்ற மொழிகளையும் டப் செஞ்சு வெளியிட இருக்காங்க. ஆதிபுருஷ் படத்தோட போஸ்டர் மூலம் ராமாயணத்தில் வரும் ஒரு பகுதியை தான் படமாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றதும் உறுதியாக இருந்துச்சு. மேலும் ஆதிபுருஷ் படம் வந்துட்டு கிட்டத்தட்ட சுமார் 500 கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக உருவாகி வந்துட்டு இருக்கு. இந்த படத்தை ஓம் ராவத் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணி வந்துட்டுருக்காரு. ராமர் கதாபாத்திரத்தில் பிரபாஸும் ராவணன் கதாபாத்திரத்தில் பிரபல பாலிவுட் நடிகரான சைஃப் அலிகானும் நடிக்கிறாங்க. ராமாயண கதைப்படி சீதாவோட கதாபாத்திரம் முக்கியமானது தான். அதனால் ஆதிபுருஷ் படத்தில் சீதையா யார் நடிக்கிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக நிலை வந்துட்டு இருந்துச்சு. இது குறித்து எந்த ஒரு அப்டேட்டையும் வெளியிடாமல் படக்குழு இத்தனை நாட்களாக சீக்கிரட்டாக வச்சுருந்தாங்க. இப்படி இருக்கும்போது பிரபல பாலிவுட் நடிகையான கீர்த்தி சனோன் தான் ஆதிபுருஷ் படத்தில் சீதையா நடிக்கிறாங்க அப்படின்றத படக்குழுவே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதே போல் ராமரோட தம்பி லட்சுமணன் நடிக்கிறதுக்கு பிரபல ஹிந்தி நடிகரான சன்னி சிங் தான் கமிட் ஆயிருக்கார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இது இப்போது ஆதிபுருஷ் படத்துக்கான எதிர்பார்ப்பை மேலும் அதிகப்படுத்தியிருக்கு. இப்படி இருக்கணும் ஒரு பக்கம் தளபதி விஜய் சார் நடிக்கிறத நின்று வேடிக்கை பார்க்கும் நடிகர் சூர்யாவோட புகைப்படம் சமூக இதழங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகர்களாக வளம் வந்துட்டுருக்கிறவங்க தான் தளபதி விஜய் சார் மற்றும் நடிகர் சூர்யா சார். விஜய் சார் போலவே நடிகர் சூர்யாவுக்கும் ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. தொடர்ந்து விஜய் சார் மற்றும் சூர்யா சாரோட படங்கள் வசூல் சாதனை படைச்சு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் லாஸ்ட்டாக விஜய் சார் நடிப்பில் வெளியான மாஸ்டர் படம் உலகம் முழுக்க சுமார் 250 கோடிகளுக்கு மேலே வசூல் பண்ணி பிரம்மாண்ட சாதனை படைச்சிருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல் லாஸ்ட்டாக நடிகர் சூர்யா நடிப்பில் வெளியான சூரரை போற்று படமும் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. விஜய் சாரும் சூர்யா சாரும் நிஜ வாழ்க்கையிலையும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நேருக்கு நேர் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுற படங்களையும் நடிச்சிருப்பாங்க. அதிலும் ஃப்ரெண்ட்ஸ் படம் தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத ஒரு படம். 2001 வழியான ஃப்ரெண்ட்ஸ் படம் விஜய் சாருக்கும் சூர்யா சாருக்கும் மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. இப்படி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் சமூக இதழங்களில் வெளியாகி வைரலாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டுருக்கு. வெளியிருக்கும் அந்த புகைப்படத்தில் ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட டைரக்டரான சித்திக் தளபதி விஜய் சாரிடம் நடிக்க வேண்டிய காட்சிகளை பற்றி சொல்கிறாரு. அதை நடிகர் சூர்யா சார் பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. இந்த புகைப்படம் தான் இப்போது தளபதி மற்றும் சூரிய ரசிகர்கள் மத்தியில் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டுருக்கு. நேருக்கு நேர் ஃப்ரெண்ட்ஸ் படத்தை போல் மீண்டும் விஜய் சாரும் சூர்யா சாரும் சேர்ந்து ஒரே படத்தில் நடிக்கணும் அப்படின்றது தான் விஜய் மற்றும் சூரிய ரசிகர்களோட ஆசையும் கூட. ஆனால் இப்போது விஜய் சாரும் சூர்யா சாரும் மாஸ் நடிகர்களை வளம் வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தர் வில்லனாகவும் ஒருத்தர் ஹீரோவாகவும் தான் நடிக்க முடியும். ஃப்யூச்சரில் இது நடந்துச்சு அப்படின்னா யார் வில்லனாகவும் யார் ஹீரோவும் நடித்தா செம்மையாக இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.